ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது உங்கள் பசங்களுக்கு ஈவினிங் வர்றதுக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இன்றைக்கி ஈவினிங் கட்டாயம் யூஸ் ஆகும். முதல்ல ஒரு கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கோங்க. நான் ஒரு கப்புக்கு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சால்ட், உங்களுக்கு சால்ட் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. கீ ஊற்றுனீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக கீ வந்து ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா கெட்டியமாக பிசையணும். எப்படி இருக்கும்னா வந்து பூரி மாவு எப்படி கெட்டியாக பிசைவீங்கன்னா, இது வந்து ஓவராக தண்ணி இது பண்ணிங்கன்னா ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணும், அப்புறம் வந்து கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் இப்போ கையில் செஞ்சு வச்சுருக்க மாவு எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி கெட்டியாக செஞ்சு மேலே லைட்டாக ஆயில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. இது வந்து நீங்கள் ஒரு 3 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, லஞ்சு சாப்பிட்டுட்டு மாவு பெஞ்சு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பசங்க வர டைம் 4:30 செஞ்சு முடிச்சிடலாம். அதோட குயிக்காக செஞ்சிடலாம். இப்போது நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இதை என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் கழித்து 2 போர்ஷனாக இதை டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி கட்டையில் நல்லா இது மாதிரி ரோல் பண்ணிக்கணும். எப்படின்னா நல்லா தேய்க்கணும். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே ரொம்ப மொத்தமாக தேய்க்கக்கூடாது, மெலிசாக தான் தேய்க்கணும். ஓரளவுக்கு ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஹார்டாக வரும், இந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது, அப்புறம் பதத்து போன மாதிரி ஆயிரும். ஸோ அதே மாதிரி செஞ்ச உடனே வந்து நல்லா ஈரமே இல்லாத ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போது உங்களுக்கு தேவையான ஷேப் எது வேணால், உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி அட்ராக்டிவாக கொடுத்தா பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு தோராயமாக இந்த ஷேப் போடுறேன், நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆல்ரெடி இதில் நான் வந்து ஸ்வீட்டில் ஒன்று செஞ்சு போட்டிருக்கேன் இதே வெரைட்டியில். சில குழந்தைங்களுக்கு காரம் பிடிக்கும், அதுக்காக இது. ஸோ ஸ்வீட்டில் கூட கொஞ்சம் இனிப்புலையும் ஒன்று செஞ்சுருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து இதை ஆயிலில் வந்து போட்டுட்டு ஆயிலை வந்து ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப சிம்மில் வச்சாலும் வந்து அந்த கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகாது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி உள்ளே வெந்திருக்காது. ஸோ பதத்தாப்பில் இருக்கும், கரெக்டான கிறிஸ்பினஸ் கரெக்டாக வரணும்னா இந்த ஆயில் ஃப்ரை பண்ணுறதும் கரெக்டாக ஃப்ரை பண்ணணும். போட்டோடனே பொங்கும், ஆயிலில் போட்டோடனே கொஞ்சம் நல்லா பப்ளாக ஆகிற மாதிரி தெரியும். ஸோ அதனால ஒன்றும் இல்லை, அப்படி இருந்தால் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் வந்து நல்லா கிடைக்கும். பாருங்கள், இப்போ வந்து எனக்கு எல்லாமே ஒரே ஈவனாக ஒரு கலர் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நல்லா ஆயிலெலாம் வடிச்சுட்டு காஞ்ச ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதை வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து வரத்துக்குள்ளே நீங்கள் இதை எடுத்து கொடுக்கலாம், வீட்டிலே செஞ்ச ஸ்நாக்ஸ். ஸோ வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளோட வெஜிடபிளம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.